மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் பிழைக்காது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எச்சரித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய வீரமணி, தேர்தல் பத்திர ஊழலை மக்களிடமிருந்து மறைக்கவே கச்சத்தீவு பிரச்சனையை பிஜேபி அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டினார். கட்சிக்கு வராதவர்கள்லாம் மிரட்டி கொண்டு வந்து தன்னுடைய பாஜகவுக்கு அந்த பதவியில இருக்கிறவர்களுக்கு நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய புல்டோசர் தொழிற்சாலை. இந்த மெஜாரிட்டி சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் வர வேண்டுமானால் ஜனநாயகம் பிழைக்காது. ஜனநாயகம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது. அதை காப்பாற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களால் தான் முடியும். அதுவும் ஸ்டாலின் போன்றவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள், இடதுசாரி போன்றவர்கள், அத்தனை முற்போக்காளர்களால் தான் முடியும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.